நேயர்களுக்கு ஹேமானிகாவின் அன்பான வணக்கங்கள். ஜோதிட ரீதியான பல கேள்விகளுக்கு விடையளிக்க பண்டிட் விஜய் சார் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா சார், இப்போ மக்களிடையே பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வசியம். நிறைய பேர் வந்து வசியம் வைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து என் மருமக வசியம் வச்சுட்டா, அந்த வசியம்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்கல்ல சார், வசியம்னு ஒரு விஷயம் நிஜமாலுமே இருக்கா? அதை வச்சு எதை வேணால் நம்மளால் பண்ண முடியுமா? எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம், யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம், எங்கே வேணாலும் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம். அது முறையான செயலான்னு பார்த்து செய்யணும். முறையற்ற வசியத்துக்கு கர்மா நிச்சயம் நமக்கு உண்டு. நிறைய இப்போ நாய் நாய் குலைக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்குது, மூலிகை இருக்குது. நாய் வாயை கட்டுறதுக்கு மூலிகை மருந்து மந்திரம் இருக்குது. கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. தொலைஞ்சு போன பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. கர்த்த வீரியாஜுனா மந்திரம்னு அதுக்கு பேர். நீங்கள் மந்திர பிரயோகம் பண்ணி குறைஞ்ச ஒரு 2 டேஸ்க்குள்ளே அந்த பொருள் கைக்கு சிக்கிறோம். இப்படிலாம் நிறையா இருக்குது. மந்திரத்தினால எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு கிரகமும் பிரபஞ்சமும் நாம் பிரயோகிக்கக்கூடிய மந்திரத்தினுடைய அலைவரிசையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மந்திரத்துக்கு அலைவரிசைன்னு ஒன்று இருக்குது. கரெக்டான அலைவரிசை சொன்னா தான் அது வரும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. அந்த ஒலி மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறீங்களா, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, அதே மந்திரம். மந்திரங்கிறது என்னென்னு வச்சிங்க, கோயிலில் சாமி சிலைக்கில் வைக்கிறாங்க இல்லையா யந்திரம், அதுவே மந்திரம்தான். அதனால் மாந்திரிகம்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். சாமி சிலைக்கில் சொல்லி பண்ணுறீங்களா, அதுவே மாந்திரிகம் தான். இல்லை அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குல்ல சார். அதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. அஷ்டகர்மம்னு ஒன்று இருக்குது, வாமபாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அஷ்டகர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து கரெக்டான மந்திர பிரயோகம் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது 100% வேலை செய்யும். இப்போ உதாரணமாக மிளகு சாரணை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. மிளகு சாரணை அது முறையாக காப்பு கட்டி அதனுடைய வேரை எடுக்கணும். ஃபஸ்ட்டு அதை குழி பறித்து நாசுக்காக பறித்து அதனுடைய ஆணி வேர் வரைக்கும் பறிக்கணும். பறித்து அதை அந்த மூலிகையை சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது. அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி அதுக்கு சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி அதை எடுத்து தங்கத்தில் தாயத்தில் அடைச்சி அது எந்த திதியில் போடணும்னு கணக்கு இருக்குது. அந்த திதியில் அதுக்கான மந்திர பிரயோகம் பண்ணி நீங்கள் இடுப்பில் கட்டிக்கிட்டீங்கன்னா யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம். இது நன்மைக்காக. நன்மைக்காக அவர் ஜனவசியம் வேணும். இப்போ உதாரணமாக இன்னைக்கு நல்லா பேசக்கூடிய எல்லாரையும் வசீகரிக்கிறது சாதுர்த்தியமாக பேசக்கூடிய லீடர் யார் இன்னைக்கு? அவர் மாதிரி யாரையும் பேச சொல்லுங்க, பேச முடியாது. அவர் மாதிரி ஒருத்தர் பேசணும், அவர் மாதிரி ஒரு ஜன வசீகரம் பண்ணணும் அப்படின்னா இப்போ அவருக்கு வேணால் ஒரு கூட்டம் வருதில்ல, அவருக்குன்னு ஒரு கூட்டம் வருதில்ல, ஒரு 2000 பேர், 3000 பேர், 4000 பேர் நிற்கிறாங்கல்ல, அவருக்கு நின்று பார்க்குறாங்கல்ல, அவருடைய ஸ்பீச்சை ரசிக்கிறாங்க. அது கமெண்ட்டு யாராவது பண்ணலை, எல்லோரும் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த வசீகரம்னு வர்றதுக்கான மூலிகை அது. அது வந்து மிளகு சாரணைன்னு சொல்லக்கூடியது. அது குறிப்பிட்ட திதிகளில் எடுக்கணும், எடுத்து அதுக்கான சாப நிவர்த்தி பண்ணி அதுக்காக மந்திர பிரயோகம் செய்து தங்கத்தாயத்தில் அடைத்து இடுப்பில் கட்டிக்கிறணும். அவங்க எல்லாமே வசீகரமாகும். அதிலிருந்து அந்த மூலிகைக்கு தான் சாப நிவர்த்தி மந்திரம் இருக்குது. எல்லா மூலிகைக்கும் சாப நிவர்த்தி பண்ணணும். சும்மா சாப வந்து சும்மா வெறும் மூலிகை எடுத்திங்கன்னா வேலை செய்யாது. இப்போ வேப்ப மர புல்லுருவின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை எடுத்து நீங்கள் அதை சும்மா எடுத்து வச்சிங்கன்னா யூஸ் ஆகாது. அதை சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு காப்பு கட்டி அதை வணங்கி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட்டிக்கணும். எல்லாமே மூலிகை தான். எல்லாம் இன்றைக்கி சாதாரண கீரை கூட மூலிகை தான். காசினி கீரைன்னு ஒன்று இருக்குது, இருக்கா இல்லையா? சிறுகீரைன்னு இருக்குது, எத்தனை அரைக்கீரைன்னு இருக்குது, முளைக்கீரைன்னு இருக்குது, எத்தனை கீரை இருக்குது, அதெல்லாம் மூலிகை தான். அதை எப்போ பிரயோகம் பண்ணணும்னு லாஜிக் இருக்குது. அதை பண்ணுனா யாரை வேணாலும் ஜனவசியம் பண்ணலாம். ஜனவசியம் 100% யாரையும் பண்ண முடியும். அஞ்சனம்னு பண்ணுறோம், மகாலட்சுமி அஞ்சனம்னு பண்ணுறோம். அதுக்கடுத்துட்டு ஒரு 7-8 மூலிகைகள் வச்சு தான் பண்ணுறோம். சில பேர் வந்து தெய்வத்தை கூட வசியம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அகத்தியரை தான் முதல் பிடிக்கணும். அப்படியா? அகத்தியரை பிடிக்காமல் நீங்கள் மாந்திரத்துக்குள்ளே போகவே முடியாது. ஓகே. வெர்சன் ஃபஸ்ட்டு அவர் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அகத்தியருடைய மந்திரம் பிரயோகம் பண்ணி அகத்தியர் மந்திரம் உபாசனை சொல்லி அகத்தியருக்காக விரதம் இருந்து பூஜை செய்து
அதற்கு பின்னாடி காளியை பிடிக்கணும். காளியை பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த தெய்வமும் வசியமாகும், எந்த துஷ்ட சக்தியும் வசியமாகும். காளி தான் நம்பர் ஒன்னு. ஏன்னா ஈசனையும் தூக்கி போட்டு மீச்சவ காளி, ருத்ரதாண்டா வந்தவ காளி. காளி செயற்கை தெய்வம், இயற்கை தெய்வம் இல்லை. காளி செயற்கை தெய்வம், ரிஷிமார்களால் உருவாக்கப்பட்டது செயற்கை தெய்வம். காளி இயற்கை அல்ல. இயற்கை தெய்வம் இருக்குது, செயற்கை தெய்வம் இருக்குது. பார்வதினா அது இயற்கை தெய்வம். மகாகாளிங்கிறது உருவாக்கப்பட்டது, பிரத்யங்கிறாதுக்கு உருவாக்கப்பட்டது, சரபேஸ்வரருங்கிறது உருவாக்கப்பட்டவர், அதே மாதிரி நரசிம்மர் உருவாக்கப்பட்டவர், அவங்களாம் செயற்கை தெய்வம். ஆனால் பார்வதி கிட்ட இருந்து தான் காளி வந்தாங்கன்னு. ஆமாம், ரிஷிமார்களுடைய அந்த பிரயோகம் தான், அவங்க தான் அதை மாற்றி வைக்கிறாங்க. காளிகாம்பாளை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சர்வ அவசியமாயிரும். இல்லைன்னா அதெல்லாம் கேட்காது. அதுக்கு என்ன வேணும், அது துஷ்ட சக்தி. நமக்கு அது அது நம்மக்கிட்ட சொல்கிறத கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட காளி வேணும். காளி இருந்தால் தான் அது சொல் பேச்சு கேட்கும், இல்லைன்னா சொல் பேச்சு கேட்காது. மூலிகையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு மந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் சாப நிவர்த்திங்கிற பொழுவான ஒரு சாப நிவர்த்தி மந்திரம். அந்த மூலிகை எடுத்து அதை பிரயோகம் பண்ணும் பொழுது சர்வ வசியம் அது பண்ணும். மகாலட்சுமியை வரவழைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சனங்கள்லாம் இருக்குது. சில மூலிகையெல்லாம் ரெடி பண்ணி அஞ்சனமாக பண்ணி புருவத்தில் பிரயோகம் பண்ணிக்கிட்டிங்கன்னா காசு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். காப்பர் கம்பியில் எடுத்து அந்த புருவத்தில் வச்சுக்கிறது சோதிடமே மறைபொருள் தானே. அதுக்குள்ளான மந்திர தந்திரம் எல்லாமே கிரகங்களுக்குள்ளே கட்டுப்பட்டது தானே. அமானுஷியம் தானே ஜோதிடமே, ஜோதிடமே அமானுஷியம் தானே. எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்கிறோமா இல்லையா. ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஜாதகம் ஜாதகத்தை கொடுக்குறாங்க, அவங்க நேரில் நம்ம பார்த்ததில்லை, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. கிரகத்தை நம்பி தானே சொல்கிறோம். சார் கலிஃபோர்னியா இருக்கீங்களான்னு கேட்குறோம் ஃபோனை வச்சுக்கிட்டு. ஆமாம் சார் கலிஃபோர்னியா இருக்கேன். என்கிட்ட பார்த்தவங்க இன்னும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சொல்கிறோம்ல சார் சியாட்டியில் இருக்கீங்களா சார். ஆமாம் சார். சார் நார்த்து கரோலினாவில் இருக்கீங்களா சார் கேட்குறோம்ல. நார்த்து கரோலினாவில் இருக்கீங்களான்னு கேட்குறோம்ல. இப்போ ரெண்டாம் இடம் தான் பல்லு, அது ஒன்பதாம் இடத்துல இருக்குது. நாலு கூடயே அங்கே தொடர்பு கொள்கிறாரு. சார் பல்லாவரத்தில் இருக்கீங்களா கேட்கமுல்ல. சார் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க சார். நம்ம இவர் அவர் இந்த ஐயா பேர் நம்ம சேனலில் வந்து ஒரு சினிமா செய்திகளில் பேசுவார். அவர் போனோட லாஸ்ட்டு ஷூட்டிங் வந்திருந்தப்போ என் கூட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினார். ஐயாவுடைய பேரை மட்டும் வச்சுக்கிட்டு பேங்கா பரோடாவில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறக்கு எனக்கு அறிவு இருக்கணும்ல. ஐயா பேங்கா பரோடாவில் அக்கௌண்ட் இருக்கா சார். என்ன சார் இருந்தார், பேங்கா பரோடாவில் தான் சார் அக்கௌண்ட் இருக்குது, வீடு இங்கே இருக்கீங்களா. ஆமாம் சார் இங்கே தான் சார் இருக்குது. அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பேர் கேட்டேன். சார் நீங்கள் ஏதாவது முதலியார் தெருவு அல்லது அந்த பகுதியில் இருக்கீங்களா. நான் இருக்கிறதே முதலியார் தெரு தான் சார். ஸோ இது இதெல்லாம் வந்து அமானுஷியம் தானே. இப்போ மூலிகைங்கிறது அமானுஷியம், அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற முறையை பொறுத்திருக்கு. எந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும். இது ஜனவசியத்துக்கு இந்த மிளகு சாரணை வேர் வந்து பயன்படும். அவங்க வந்து இப்போ ஒரு பப்ளிக் நான் ஃபிகர் ஆகணும், இல்லை ஒரு சினிமாவில் அவங்க நடிக்கணும், சினிமாவுக்கு முயற்சி செய்யணும், மக்கள் வசியமாகணும், அதுக்காக பண்ணக்கூடிய மூலிகை. இப்போ வழக்குகள்லாம் நிறையா இது பார்த்துட்டு இருக்காங்களோ குடும்பத்தில், அவங்களுக்கு ஏதாவது மூலிகை வழக்கில் வெற்றி பெறதுக்கு மூலிகைலாம் அவசியம் இருக்குமா? இருக்கு. வழக்கில் வெற்றி பெறதுக்குன்னு இருக்கு. நெருஞ்சில் வேறு, மயூரசிகை, ஞான மூலிகை. நெருஞ்சில், நெருஞ்சில் வேறுடைய அந்த அடி வேறு, அந்த வேறு மயூரசிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வேறு. ஞான மூலிகை இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குறிப்பிட்ட நாளில் தான் எடுக்கணும்னு கணக்கு இருக்குது. சாப நிவர்த்தி செய்து, சாப நிவர்த்தி செய்து அதை அந்த மூலிகையை அப்படியே லேசாக தண்ணியில் கொதிக்க வச்சோ அல்லது அந்த மூலிகை வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு நீதிமன்றம் போக எதுக்க சாட்சி சொல்கிறவங்க சாட்சி பெற. சாப நிவர்த்தினா எப்படி பண்ணணும்? அது காப்பு கட்டி எடுக்கிறத சாப நிவர்த்தி. ஓகே. ஏன்னா மூலிகை சபிக்கப்பட்டது சித்தர்களால், அப்படியே அதுக்கு சாப நிவர்த்தி மந்திரம் இருக்குது. அது பண்ணி அதை வாயில் வச்சுக்கிட்டு அவங்க நீதிமன்றத்தில் போய் நின்றுக்கிட்டாங்கன்னா எதிராளி சொல்லக்கூடிய சாட்சி பிறல் சாட்சி ஆயிரும். சேம் சைடு கோல் போட்டுருவாங்க. அதுக்கு சில மந்திரம் இருக்கு. மந்திரம் இருக்கு. அதை எல்லாரும் இதை பண்ணிட முடியாது. எல்லாரும் எடுக்கணும். அந்த அது அந்த குறிப்பிட்ட திதிகளில் தான் எடுக்க முடியும். அந்த மூலிகை எடுக்கிறோம். எடுத்துட்டு அவங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகம், குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதாவது மயூரசிகை, நெருஞ்சில் வேறு, ஞான மூலிகையை காப்பு கட்டி அந்தனுடைய வேரை எடுத்து ஒன்று அவங்க குலதெய்வ வழிபாடு.
அவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு குலதெய்வங்கள அந்த மூலிகையை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பிரயோகம் பண்ணலாம். அல்லது காளி தேவி, காளி ஏன்னா ஒருத்தரை சம்ஹாரம் பண்ணுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் காளி தான் முக்கியம். காளி தேவியை வச்சு படைச்சு காளியை வேண்டி அந்த மூலிகையை நம்ம வெறும் வாயில் வச்சு மென்றுக்கணும். கோர்ட்டுக்கு போகிற அன்னைக்கு, நீதிமன்றம் போகிற அன்னைக்கு, எதிராளி சாட்சி சொல்கிற அன்னைக்கு மென்னுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டா போதும். அவர் சாட்சி எப்படி சொல்கிறாருன்னு பார்த்துருவோம். நாக்கு புரண்டுறோம், பிறல் சாட்சி ஆயிடுவார். ஒருத்தர் விபத்து நடத்திட்டார், தப்பு அவர் மேலே, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மை சொல்ல சொல்கிறாங்களா இல்லையா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டார், வக்கீல்கிட்டே உண்மையை சொல்லணுமா இல்லையா? சார் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுக்கேன்னு சொல்லணுமா வேணாமா? வக்கீல்கிட்ட போய் வக்கீல் கூப்பிட்டு கேட்குறாரு, லாயர் கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பா ஆக்சிடென்ட் என்னாச்சுன்னு. நான் ஆக்சிடென்ட்லாம் பண்ணவே இல்லைங்க, நான் எங்கங்க ஆக்சிடென்ட் பண்ணேன். சரிப்பா, அந்த ஆள் அடிபட்டான்ல, அந்த வீலில் ரத்தம்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் என்ன பண்ணேன்? நான் அன்னைக்கே கழுவிட்டேங்க. ஏ, இப்போ தானே நீ ஆக்சிடென்ட்டே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பண்ணலேன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பிறல் சாட்சியாக மாறிடுவாங்கன்னு மாறிடுவாங்க. அதான் நல்லதுக்காக யூஸ் பண்ணால் நல்லது. இந்த மூலிகை வந்து அந்த அது உண்மையிலேயே இது நமக்கு அது தீமையான விஷயமா இருந்தால் தான் அதை செய்யணும். உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு ஆளு, அதுக்காக தான் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்றது இல்லை. சொல்றது இல்லை. ஆமா, ஏன்னா அதோட வினையை அவங்களே அனுபவிச்சு தப்பா பண்ணிட்டாங்கன்னா ஆள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்த்து உண்மையிலே ஒரு பக்கம் நியாயம் இருக்கு, அப்பதான் அதை சொல்றோம். சும்மா வந்த மூலங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஆனா ஜாதகம் பார்த்து இப்ப வந்து சொல்றாங்களே சார், உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி துர்சக்திகள் பாதிப்பு, எதிராளிகளுடைய பாதிப்பு, ரொம்ப அக்கம் பக்கத்தில் டார்ச்சரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு மந்திரம் சொல்லி இந்த பூஜையே பண்ணுங்க, இதை பிரயோகம் பண்ணுங்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்படியே கூப்பிட்டு ஃபோன்லேயே சொல்லுவேன், சார் இந்த மாதிரி செய்யுங்க, இதை பண்ணுங்க, இந்த யந்திரம் வரைங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க, இதெல்லாம் வந்து நீ சொல்லி பிரயோகம் பண்ணுங்க. ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான், எனக்கு கீழே இருந்தவன் மேலே போய் உக்காந்துட்டு எனக்கு பிரச்சனை பண்ணுறான், அதுக்கு மந்திரங்கள் சொல்லி நீ எப்படி மேலே போனாயோ அதே போல் கீழே மேலே போனவன் கீழே வருவது இயல்பு, எப்படி நீ மேலே போனாயோ அதே போல் கீழே வருவாயின்னு சொல்லி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி வெறும் ஒரு ரூபா காசு அதை சுண்டி கீழே டெய்லி போடுங்கன்னு சொன்னேன். ஒரு 48 days நீங்கள் சுண்டி டெய்லி போடுங்க. 48 நாள் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கம்மா, டீ ப்ரொமோட் ஆகி கேரளா கவர்மெண்ட்டில். ஓகே, இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். ஆளுதான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைக்காது, இதெல்லாம் பயிற்சி வேணும். ஜோதிடர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறானு, வெறும் ஜோசியத்தை மட்டும் சென்ன பரிகாரம் சொல்ல தெரியலன்னா அது பேர் ஜோசியமா? பரிகாரமும் ஒன்று இருக்கு, பரிகாரம்லாம் இல்லாமலாம் இல்லை, அது கரெக்டாக சொல்லணும். இப்போ வயிற்றில் ஒருக்கு அப்பண்டிஸ் கட்டி வந்துருச்சு, இதை அனுபவிக்கிறது பரிகாரமா அல்ல நிவர்த்தி பண்ணுறது பரிகாரமா? டாக்டர் வந்து எப்போ உனக்கு வயிற்றில் கட்டி வந்துருச்சு, உனக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுப்பா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாதுப்பான்னு சொன்னால் அதுக்கு பேர் டாக்டரா? வாங்க படுங்க, வைத்திரத்துக்கு ஸ்கேன் எடுங்க பாருங்க, அந்த இடத்துல கட்டியிருக்கப்ப அதை கட் பண்ணி எடுத்துரு, இதுக்கு தான் டாக்டர். அது மாதிரி தான் ஜோசியரும், சோழம் கற்றுக்கொண்டா எல்லாத்தையும் கற்றுக்கிறணும், மந்திரம் தந்திரம் எல்லாம் படிச்சுக்கிறணும், அப்போ தான் ஜோசியர். இல்லைன்னா அதுக்கு பேர் ஜோசியரும் இல்லை. பரிகாரம் சொன்னால் கர்மம் வரும்னு யார் சொன்னால்? அப்படிலாம் கர்மாலாம் வராது, யாரோ விதித்த கர்மாலாம் அவருக்கு பிரச்சனை இருக்குது, 300 ஜென்மத்தில் செஞ்சதை அதை அங்கே போய் நிவர்த்தி பண்ணுறாரு, அவ்வளோதான். நம்ம கூட்டு வச்சு யாகம் பண்ணி சீட்டிங் பண்ணால் தான் கர்மா, அந்த பரிகார காசில் நம்ம பங்கு வாங்கினா தான் கர்மா, நம்ம எதுவுமே இல்லையே. மடியில் கிளம்பல, வழியில் பயமில்ல, அவ்வளோதான் விஷயம். ஸோ வசியம் என்பது நம்ம எப்படி உபயோகிக்கிறோன்றது தான். இப்போ நல்ல விதமாக நம்ம பண்ணால் நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டது பயன்படுத்தினா அதோட வினையும் நம்ம தான் அனுபவிப்போம். இப்போ அடுத்து என்னதுன்னா சார், இப்போது தகாத உறவில் நிறையா விஷயம் இருக்குது, அந்த மாதிரி குடும்பத்துலேயும் நிறைய பேர் அதனால நிறைய பிரச்சனைகளும் நிறைய குடும்பத்தில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதை பிரிக்கிறதுக்கு ஏதாவது இந்த தாந்திரிக வசியம் அந்த மாதிரிலாம் இருக்கா? நிறையா இருக்குமா, நிறையா இருக்குது, நிறையா. ஆனால் அது சம்மந்தப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் அதை செய்யணும். யார் பரிகாரம் சொல்கிறோமோ அவங்க தான் செய்யணும். இப்போ அவங்க கணவர் வந்து தப்பான வழியில் போயிட்டுருக்காரு, இன்னொரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருக்காரு, அவரை ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கணவருடைய அந்த பெண்ணு தான் செய்யணும், அவங்க தான் செஞ்சுக்கிறணும். அவங்க அதை செய்யும் பொழுது அது ரெக்கவரி, அதுக்குன்னு சில மூலிகைலாம் இருக்குது. அந்த மூலிகையை பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த கணவர் அந்த பெண்ணோட தப்பான ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சு இவங்களோட சேர்ந்து வாழ்வாங்க. செத்து போன ஆடு இருக்கு இல்லையா, ஆடு இறந்து போன ஆடு, அதன் மேலே உண்ணி இருக்கும். இந்த நாய்க்கு உண்ணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நாய் பிச்சை எடுப்பாங்க, இறந்து போன ஆட்டு மேலே இருக்கக்கூடிய உண்ணி.
அது கூட வேலை வேர் வேலை வேர் இந்த ரெண்டே அந்த வேலை வேர் வந்து சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும் இந்த உண்ணிக்கு சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும் ஏன்னா அது ஒரு உயிர் இது ரெண்டே அரைச்சு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துடணும் சாப்பாட்டில் கலந்து கொடுத்தாச்சுன்னா அந்த லேடிக்கு இவங்களுக்கு சண்டை வந்துடும் உறவு கட்டாயிரும் இவ்வளோதான் பரிகாரம் இப்போ அவங்க கூடே இல்லை இப்போ ஒரு மனைவி வந்து நான் புருஷன் கூட இல்லை போயிட்டாங்க ஆனால் திரும்பியும் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் பண்ண முடியாது வழியே இல்லை இல்லை நோ சான்ஸ் போனவங்களை வர வைக்கிறேன்னு சொல்கிறது அது சான்ஸே கிடையாது வீட்டுக்கு வர்றாரு போகிறாரு பத்து நாளைக்கு ஒருக்கா வர்றாருன்னா செய்யலாம் ஆளே இல்லை அவர் போயிட்டாரு ஆறு மாதம் ஆச்சுன்னா வர வைக்க முடியாது அவராக திருந்தி வந்தால் தான் சாதகத்தில் இருக்க ஏதாவது வாய்ப்பு இருந்தால் தான் ஏமா இந்த காலகட்டத்தில் அவரே திருப்பி வந்துடுவாருமா இவர் வந்து பொண்டாட்டியோட திருப்பி சேருவார்னு சாத்தில் இருக்குமா சான்ஸே இல்லைன்னா விட்டுற முடியுதே போனால் எப்பயுமே பொருள் கையில் இருந்தால் தான் பாதுகாக்க முடியும் காணாமல் பொருளை எப்படி போய் நீங்கள் காவல் நிலையத்துக்கு தான் போகணும் கிடச்சா தான் கிடச்சா நன்மை போயிட்டார் வர வைக்கிறங்கிறலாம் எல்லாம் சும்மா அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் 100% இல்லை இல்லை ஸோ அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இப்போ நிஜமாலுமே காதலிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம் அவங்க சேர்றதுக்கு ஏதாவது இந்த வசியம் தாந்திரிகம் பரிகாரம் ஏதாவது இருக்கா அது மாதிரி இருக்கு நான் இது மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க இது கொழும்புல ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுடைய தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு தான் அது பரிகாரம் கொழும்புல இருக்காங்க அவங்க பேர் வேண்டாம் அவங்க வந்து ஒரு ஒரு நபரை விரும்பிட்டாங்க 10 வருஷமாக விரும்பியிருக்காங்க 10 வருஷமாக ரெண்டு பேரும் பழகியிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணுமே வேணாமா கண்டிப்பாக பாவமா இல்லையா பாவமா இல்லையா இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பரிகாரம் நான் அட்டன் பண்ணி தீபாவளியிலேருந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க என்னால் பேச முடியல தொடர்ந்து கிளைம் பார்த்துட்டு இருக்காங்க பேச முடியல யான்னு அவங்க பேர் முடியும் அது அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் தயவு சொல்லுதேன் அதாவது பனைமரம் இருக்கு இல்லையா பனைமரம் ரெண்டு பனைமரம் பின்னி வளர்ந்துருக்கும் தெரியுமா ரெட்டை பனைமரம் பார்த்துருக்கீங்க அந்த ரெண்டு மரத்தினுடைய அந்த வேர்லேருந்து மண் எடுக்கணும் ரெண்டு மரத்துலேருந்து வேற மண் எடுக்கணும் மண் எடுத்து ஒன்று செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த கிழமைகளை தான் அது எடுக்கணும் எடுத்து அந்த ரெண்டு மரத்தினுடைய பனை ஓலை இருக்கு இல்லையா பனை ஓலை பனை ஓலை அந்த பனை ஓலையை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கூடையாக பின்னணும் யார்ட்டையா பின்னி வாங்கிக்கலாம் இந்த பனை தொழிலாளிகள்கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பின்னி கொடுத்துருவாங்க அந்த கூடை மாதிரி அந்த காலத்தில் ஸ்வீட் அதில் அடித்து கொடுப்பாங்க இப்போ தான் அட்டைப்பட்டி இப்போ கூட அந்த இது நான் கருப்பட்டிலாம் அதில் வச்சு கருப்பட்டி கொண்டு வருவாங்க எங்கள் ஊர் பக்கம் கருப்பட்டி மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கே என்ன பேருன்னு தெரியல அதுக்கு பேர் ஜீரணின்னு பேர் எங்கள் ஊர் பேர் அது கருப்பட்டி மிட்டாயின்னு பேர் கருப்பட்டி தான் அது இப்படி ஜிலேபி மாதிரி நீளமாக இருக்கும் அது அது பேர் ஜீரணின்னு பேர் எங்கள் ஊரில் கருப்பட்டி மிட்டாயி வெள்ளை மிட்டாயி அது போக மண்டை வெள்ளத்தில் செய்யக்கூடிய வெள்ளம் வெள்ளத்தில் செய்யக்கூடிய மிட்டாய் இருக்குது அது அந்த கூடையில் தான் வரும் அந்த கூடை மாதிரி பின்னி அந்த மணலை அதில் சேர்த்து அந்த கூடையில் வச்சு அவருடைய பிரயோகத்தை அவருடைய பேரை டெய்லி பிரயோகம் பண்ணி எப்படி நீ பிரிந்தி போனாயோ அதே போல் நீ திரும்பி எனக்கு வரணும்னு சொல்லி ஒரு 48 நாள் அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லி அவருடைய பேரும் திரும்பி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக வருகிறார்கள் ஏன்னா பனைங்கிறது நீண்டகால பலன் அளிக்கக்கூடியது பனை சனிதான் பனைமரம் சனி நீண்ட காலம் பலன் தரக்கூடியவர் சனி தூரதேசத்துக்காரர் ஸோ இதை பண்ணும் பொழுது அந்த பிரிந்த உறவு ஒன்று சேரும் அதனால தான் இணைஞ்ச பனைமரம்னு சொன்னேன் அது அந்த பிரிவு வந்து சக்ஸஸ் ஆகுது இது நிறையா பேருக்கு இது நடந்திருக்கு சொல்லி நிறையா பேருக்கு நடந்திருக்கு இதை நான் மறந்துட்டேன் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க ஒரு பிரச்சனையில் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க விரும்பிய கணவரையே கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவர் வந்து எதாவது அவாய்ட் பண்ணுறாரு அவங்க வந்து இப்போ தீபாவளியிலேருந்து என்னை தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னால் பதில் சொல்ல முடியலை பேர் யான்னு முடியும் பேர் கடைசியாக யா போட்டு துணை எழுத்து அந்த பேர் முடியும் அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க ஜஃப்னாவில் இருக்காங்க யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க ஸோ அதை செய்யுங்கம்மா அந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் வெற்றியை தரும் வெற்றியை தரும் வெற்றியை தரும் வெற்றியை தரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது போல் இன்னும் நிறைய கேள்விகளோடு அவங்களை சந்திக்கிறேன் சார் நன்றிப்பா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்